இன்ப நாள் இது, இனிய நாள் இது. நேசிப்பாயா? ஆம், நேசிப்பதற்காக தான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் முதலில் நேசிப்பது பிரிட்டோ அவர்கள் குடும்பம், அடுத்து நேசிப்பது முரளி அவர்களுடைய குடும்பம், மூன்றாவதாக நேசிப்பது விஷ்ணுவர்த்தனுடைய குடும்பம். மாப்பலா வாழை என்பது போல், மூன்று தமிழ் போல், முச்சங்கம் போல், மூ வேந்தர்கள் போல், இந்த மாபெரும் படைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. கட்டி கூறுவதற்காக முதலில் வெளியிட்ட அந்த ஒரு ஸ்டில் ஒன்றே அவர் ஏதோ ஒரு கதையை வைத்திருக்கிறார். இந்த கதை அகிலம் வெல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான படைப்பாக வரும். அதற்கு கட்டி கூறலாம். பிரிட்டோ பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லினே இருப்பேன். விமானத்து நிலையத்தில் அவரை சந்திக்கிறேன். பின்னாடியே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் முன்னாடி வந்து படம் பண்ணணும் அப்படின்ன. ஒரு 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் வந்து தளபதி விஜய் பார்த்து பேசினேன், அவரு நீங்கள் மையம் எடுக்க போகிறீங்களா, நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மாஸ்டர். ஆகவே அதுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு கிரியா ஊக்கியாகவும் நான் இருந்தது எண்ணி பெருமிதம் கொள்கின்றேன். மிகப்பெரிய படைப்பாக இந்த படம் வரும். ஒரு அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு அருமையாக நாங்கள்லாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் எங்களுக்காக செஞ்சுருக்கிறாரு. ஆகாஷ முரளி பார்க்கும்போது மிளறான். எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடினரி விஷ்ணுவர்த்தனுக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டோ அண்ணா, பிரதர், நீங்கள் எதை தொட்டாலும் அது சூப்பர். இப்போது உங்கள் சன்னின் லாவை தொட்டிருக்கீங்க, அவர் பெரிய லெவலில் வரணும். எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட தான் சொன்னீங்க லான்ச் பண்ண சொல்லி, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. ஆகாஷ், பிரமாதமாக இருந்தது போஸ்டர், ஆல் த பெஸ்ட். ஸ்னேகா, சூப்பர். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும், ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. விஷ்ணு வந்து நிச்சயமாக கலக்கி இருப்பார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆல் த பெஸ்ட். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு இறைவனை வேண்டுகிறேன். எல்லாருக்கும் என்னோடய மாலை வணக்கம். அவர் பிரிட்டோ சார் வந்து கூப்பிட்டதுனால வந்தேன். அது இல்லாமல் ஒரு முரளி சாரோட வந்து எனக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட சன்னை இன்ட்ரடியூஸ் ஆகிற இந்த படத்தில் நானும் கலந்துக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் விஷ்ணு சார் பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு தரமான படமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா படமுமே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லோரும் நான் சம்பாதிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடையணுன்ட்டு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டோ சாரை வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன், அப்படி தான் பழக்கம். அப்புறம் முரளி சார், சார் முரளி சார் இல்லை இல்லை, புதுவசந்தன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட்டு. அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து, இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேராக ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து, ஏ முரளி ராஜா, சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்து, முரளி ராஜா, சார்லி பாபு, இந்த ராஜா இங்கே வந்தார். மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள்லாம். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார் முரளி. வந்து ரொம்ப சோ நைஸ், அதாவது எப்பவுமே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, அந்த பிரச்சனை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டுருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த இந்த இது பார்க்கும்போது, அந்த வெப்சீரீஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷன்லாம் இருந்தாலும் வெப்சீரீஸ் மாதிரி இல்லை, ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தோன்னே அது ஒரு உதயா தயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது.
அப்புறம் அந்த பவர்ஃபுல் ஐஸில், அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு ஒரு எமோஷன் இருந்தது, நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன், ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலும்லாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள், ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆர்த்தி சொல்லவே வேணாம், ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் எப்படி அப்படி ஃபாரின் அப்படி இப்படின்னு போயிடுங்க நினச்சி அவங்களை எழுத்துனுட்டார் பிரிட்டா சார். மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க. அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர்க்க, அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது, அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டிங்களே இல்லையா. ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரஹ்மான் சார் வந்திருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான் வந்து, சார் வாட் நெக்ஸ்ட், சார் என்ன சார் அதே மாதிரி பாடுற பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ணலான்னு, அதுதான் மெயின். அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அனைவருக்கும், வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹீரோக்கு வந்து இது ஒரு ஒரு ட்ரீம் டெபியூன்னு தான் சொல்ல நான். லைக் ரெண்டு விஷயம், விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார், இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது இந்த படம் மிஸ்ஸே ஆகாது. அண்ட் ஆல்சோ யுவன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி, விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு சாரி ஒரு நேம் தெரியல, ஒரு ஒரு கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு, நாங்கள் பயங்கரமாக வந்திருக்கேன். ஆல்சோ ஆகாஷை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹம்பலான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு குவாலிட்டி போதும், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. எஸ் அண்ட் ஆல்சோ ஹீரோயின் அதித்தி சூப்பராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர்லையும் ஸ்னீக் பீக்கில் பார்க்கும்போது இதே இதே பேரை வச்சு நான் ஒரு படம் பண்ணலான்னு எனக்கு தோணுது. Thank you so much. India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.